உலுக்கிந்தா பகுதியில் உள்ள ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் மேம்பாட்டிற்கு உதவியில்லை. சுயேட்சை வேட்பாளராக நிற்கவும் தயார். முருகையா சுப்பிரமணியம் அதிரடி அறிவிப்பு. உலுக்கிந்தான் சட்டமன்றத்தில் இருக்கும் ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் நிதி கிடைக்காமல் மேம்பாடுகின்றி கிடக்கின்றன. இதற்கு எந்த அரசியல்வாதிகளும் உதவி செய்யவில்லை. அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களை சந்தித்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லையென்றால் நானும் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என தஞ்சோங் ரம்புத்தான் தமிழர் திருநாள் இயக்கத்தின் தலைவர் முருகையா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். எங்களை எட்டி பார்க்காதவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதில்லை. இங்கு 16 ஆலயங்கள் உள்ளன, ஆனால் எங்களுக்கு ஒதுக்கீடு கிடைப்பதில்லை. எங்களிடம் 5000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் எங்களின் ஆதரவு பெற விரும்புகிறவர்கள் எங்களை நாடி வர வேண்டும். அதைவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளிவிடும் யாருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். இங்குள்ள அருள்மிகு சமயபுர ஆலயத்திற்கு மண்டபம் கட்ட 400,000 வெள்ளியும் கும்பாபிஷேகத்திற்கு 300,000 தேவை உள்ளது. இப்படி பல தேவைகள் இருக்க யார் சரி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எங்களின் வாக்குகள் என்றார் முருகையா சுப்பிரமணியம். ஆட்சியை பார்த்தோம், பிஎன் ஆட்சியை பார்த்தோம், அப்புறம் பக்கத்தான ஆட்சியும் பார்த்தோம், பிறக்கத்தான ஆட்சியும் பார்த்துட்டோம். 3 ஆட்சியும் இல்லை தம்பூன் தொகுதியில் பார்த்துட்டோம். அதனால் இந்த ஆட்சி மாற்றத்தினால இந்திய சமுதாயத்துக்கு எந்த ஒரு பொதுவாகவே அரசியல்வாதிகள்னா ஆட்சி இந்த ஆட்சி காரணமும் எந்த ஒரு நன்மையும் பெறலை. இந்த தம்பூன் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 16 கோயிலோட வளர்ச்சியும் எந்த வளர்ச்சியும் கிடையாது. 16 கோயிலுக்கு இந்த உலுக்கிந்தால் உள்ள தொகுதிகளை மட்டும் நான் பேசுகிறேன், தம்பூன் தொகுதியில் உலுக்கிந்தால் மட்டும் 16 கோயில் இருக்குது. 16 கோயிலில் முக்கால்வாசி கோயிலுக்கு நிலப்பட்டாவே தீர்க்கப்படாமல் இருக்குது. நான் வந்தால் தீர்த்துறேன், நீ வந்தால் தீர்த்துறேன் தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதே வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த கோயிலெல்லாம் பராமரிக்கிறதுக்கு போதுமான நிதி உதவியும் அதாவது புறந்தோக்கணும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எந்த கோயிலுக்குமே சரி, நம்ம 10 ரெண்டை கொடுக்குறாங்க, 2 அறவே இல்லாமல் போகுது. அதனால் நிதி அதாவது புறந்தோக்கணும் இல்லாதனால இந்த ஆலயங்கள்லாம் வந்து நம்மளால் செழிப்பான ஒரு முறையில் வழி நடத்த முடியல. நிலப்பிரச்சனை, பணம் பிரச்சனை, அரசாங்கத்திலிருந்து பல. இப்போ அதுவும் இல்லாமல் ஒரு திருவிழாவை நடத்தினாவே விதை போகிறதுக்கே பல பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து சமய பிரச்சனையும் அதிலே தொடர்ந்து வருதுன்னு. இந்த விதை பிரச்சனை வந்து முன்ன வந்து கோவிட் டைமில் தான் 2 இடத்துல நிற்கணும், 3 இடத்துல நிற்கணும் நாங்கள். இப்போ உள்ள சமீபத்தில் இந்த சதுர்த்தியோட விதத்தை கூட நீ இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, நீ அங்கே தான் நிற்கணுன்னு கட்டளை வர்றானுங்க அவனுங்களே வந்து. நம்ம சமய சுதந்திரமும் போச்சு இதில் வந்து. இதெல்லாம் வந்து யார் தான் கேட்குறது இதெல்லாம் வந்து? அதனால் நம்ம வந்து இன்னொன்று, இது அந்த ஆலயம்தான் இப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா நம்மளோட தமிழ் பள்ளிக்கூடம் இந்த வட்டாரத்தில் வந்து எடுத்துக்கிட்டால் 2 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, உளுக்கின் 3 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த 3 தமிழ் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் வந்து இந்த இணை கட்டடம் வந்து நம்ம வந்து 20 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ தலைமை ஆசிரியர் வந்துட்டாங்க, அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் கட்டி கொடுத்தது இல்லை. அதனால் ஒரே நேர பள்ளியாக ஆக்கணும்னு தலைமை ஆசிரியரும் அவர்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்மையில் அவர்களையும் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த கட்டடத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா டீச்சர் அப்படின்னா, இருக்கு ஏதோ கட்டுறதுக்கு ஏதோ வழி இருக்கா அப்படின்னா, இல்லைங்க எல்லாம் ஜேகேஆர் சொல்லுது, அரசாங்கம் பணம் கொடுத்தா தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லுது, அரசாங்கம் பணம் இல்லைன்னா நாங்கள் எப்படி செய்வோன்னு ஜேகேஆர் சொல்லுது, அதே இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், நான் பத்திரிகைகளுக்கு இந்த செய்தியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு, தாராளமாக நீங்கள் கொடுங்க, நீங்களாம் பொதுவில் இருக்கிறீங்க, நீங்களாம் இதை நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் போயிட்டு கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அதை செய்ய முடியல, நீங்கள் தாராளமாக அதை செய்யுங்க அப்படின்ட்டு. இது உண்மை தானே, 20 வருஷமாக போராட்டிக்கிட்டு இருக்கோம். யார் ஆட்சிக்கு வர்றதா இப்போ போட்டி போடுறதா இருந்தாலும் எல்லாம் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்கள. எதையுமே நம்ம இது வரைக்கும் நம்ம இருந்ததை இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய ஒன்றுமே வந்து ஒரு எல்ல அளவு கூட நம்ம முன்னோக்கி போகல அப்படின்னா. நம்ம இந்த தொகுதியில் இருக்கும்போதும் பிஎன் இருக்கும்போதும் சரி, அடிலா அதாவது பக்கத்தான் இருக்கும்போதும் சரி, பிற்கத்தினால் இருக்கும்போதும் சரி, இந்த 3 ஆட்சியும் இருக்கும்போதும் சரி, நம்மளோட இடுகாடு ஸ்டார் சலை அமைக்கிறதுக்கு 27,000 வழி கொடுத்தோம், அதை கூட கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில்
அந்த தார் தலையை நம்மளே சொந்தமாக மக்களாகவே அமைச்சிக்கிட்டோம். அது வந்து மக்கள் பணத்தில் தான் அந்த தார் தலையை 30,000 வெள்ளிக்கு செலவு பண்ணி சென்ற ஆண்டு நம்மளே செஞ்சுக்கிட்டோம். இந்தமாரி அடிப்படை வசதிகளை வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து நமக்கு வந்து கிடைக்கிறது அரிதாகவே இருக்குது. இப்போ வந்து இன்னொன்று புது பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இந்த ஏசெட் பண்ண இந்த கோயிலுங்க, ஏசெட் பண்ண இந்த ஈடுகாடுங்க, இதையெல்லாம் வந்து அந்த அப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து தர்மக தப்புகளை தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பராமரிக்கணும்னு அவங்க இறந்த கையாட இப்போ வந்து என்ன இதெல்லாம் வந்து கோயிலுக்கு இல்லை இல்லை இது இல்லைன்னு பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த அடிப்படையில் நம்ம வந்து மனு போட்டோம். நம்ம வந்து பிஜாபத்தானாக்கு இந்தமாரி வந்து கோயிலுக்கு கீழே வந்து இந்த கேசட் நிலம்லாம் வந்து இருக்கணும், அந்த கேசட் வந்து கோயிலுக்கு கீழே தான் இயங்கணும், யார் இருக்காங்களோ இல்லையோ அந்த கோயிலுக்கு கீழே நிர்வாகம் வந்து இயங்கும், 1000 வருஷமாக இருந்தாலும் இந்த நிர்வாகம் தான் இயங்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு பேரை மாற்றி கொடுங்கன்ட்டு மனு செஞ்சிருக்கோம். நம்ம வந்து இன்னும் அது வந்து ப்ரோசஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக போகணுமா, நமக்கு வந்து பல தடங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம போகிற ஆஃபீஸுக்கு ஆனால் அரசியல் ரீதியாக நமக்கு வந்து தடங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்மளே என்னோட வேண்டுகோளுங்க, யார் வந்து இதெல்லாம் முன் வந்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்க வராங்களோ அவங்களோட நம்ம பேச தயாராக இருக்கோம். நம்ம வந்து எங்களோட பிரச்சனைகளை இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நாங்கள் எந்த கட்சிக்காகலாம் இருந்தால் சரி எந்த அரசியல் எந்த ஏற்றமும் சரி நாங்கள் பேச தயாராக இருக்கோம். எங்களுக்கு இந்த தேர்தலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவாக எந்த கட்சிக்கும் தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரிக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிடுவோம். அப்படி எந்த ஒரு கட்சியும் வந்து நமக்கு வந்து இல்லை எதுவுமே பேசலை எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போதுலாம் இப்படி தான் இந்திய சமுதாயம் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தால் நாங்களே சொந்தமாகவே ஒரு முடிவு பண்ணணும். நாங்கள் இந்த தம்பன் தொகுதியில் வந்து அடுநுழுகின்றால வந்து நடுநிலையாக இருக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நடுநிலைன்னா நீங்கள் பார்த்துங்க, நடுவாக எந்த கட்சியும் இல்லாமல் நடுவாகவே நாங்கள் இருப்போம் வந்துன்ட்டு. அது உங்களுக்கு தெரியும், அது பேபாசம் இருக்கலாம் இல்லை இல்லாமலேயே இருக்கலாம். அது வந்து நடுவரில் இருந்து அந்தமாரி நம்ம வந்து இந்த வந்து இந்த ஒரு வாரத்தில் எந்த கட்சியாவது வந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டுன்னு உங்களை வந்து இந்த பத்திரிகை நியூஸில் வந்து நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு.